என் பெயர் சுதித்ரா, தகப்பனார் பெயர் சுகேந்திரன். நான் தேசிய வகை சிப்பம் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். அன்புசார் அவைத்தலைவர் அவர்களே, நீதிபதிவான் நீதிபதிகளே, ஆசிரியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் கதையின் தலைப்பு நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்கள் நின்று கொண்டிருந்தன. காட்டு ராஜா வேட்டையாட சென்ற போது கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகிவிட்டது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின. சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டியில் படுத்து கிடந்தது. அருகே சிங்கராணி வழியும் கண்ணீரும் செந்திய மூக்குமாக அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது அங்கே வந்தது குள்ளநரி. சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றது. சிங்கராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. நமது காலில் ஒரு விருள் போய்விட்டது. இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மை என்று கூறுகிறது. அதை பிடித்து குகை சில அடையுங்கள் என கட்டளையிட்டது சிங்கராஜா. சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றன. ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்கு தான் நடக்கிறது என்ற உண்மையை தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி. சிங்கராஜாவின் காலில் புண் குணமடைந்தாலும் ஒரு விரல் இல்லாமையால் அது கம்பீரமாக நடக்கலாமல் நொண்டி நொண்டி நடந்தது. அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜா, நொண்டி ராஜா என அழைத்தன. இப்படி சிங்கராஜாவை எல்லோரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம். வெகு நாட்களாகியும் காலை நொண்டிக் கொண்டே ஒரு நாள் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஓர் இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது. ஆவலுடன் ஆட்டுக்குட்டி மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது. ஏப்பம் விட்டபடியே திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டு கம்பிக்கதால் மூடப்பட்டிருந்ததை கண்டு திகைத்தது. மனத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது. ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது. கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்து விட்டது. இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இளவரசரின் மகிழ்ச்சியை கண்டு மன்னன் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனை அடைந்தனர். கூண்டில் இந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்தன அறிந்தனர். இதை கண்டு வருந்தி அவர்கள், இது ஊனமுற்ற சிங்கம், இதை நாம் இளவரசர் விளையாடுவதற்கு பழக்கப்படுத்த முடியாது, எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவது நல்லது என கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர் காவலர்கள். சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது. நமது கால்விரல் இல்லாததால்தான் நம்மை விட்டுவிட்டார்கள். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று அன்றைக்கு நரி சொன்ன போது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம். ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதுதான் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் உடனடியாக சிப்பாய் குரங்களை அழைத்து சிறையில் திருந்து குழுநெறி வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது. அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த குள்ளநரி வரவேற்ற சிங்கராஜா, அறிவு கடலு, இன்று முதல் நீங்கள் தான் எனது மந்திரி, நடப்பவெல்லாம் நன்மைக்கு என்று அன்றைக்கு நரி அன்றைக்கு நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது. யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றது. நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட பெறுகிறேன். நன்றி.